ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹெட்லெஸ் சிக்கன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட், செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். ரெகுலரா வருவேன். இங்க வந்து ஈஸ்டா வந்தேன்னா இங்க சாப்பிடுவேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய டைம் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து இந்த ஈஸ்டாம் ஏரியா வந்து லிட்டில் இந்தியா மாதிரி ஃபுல்லாக நம்மளோட இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, நம்ம கோயில், நம்ம கடைகள் எல்லாமே. இங்கே வந்தாலே அப்படியே இந்தியான்னு சொல்ல முடியாது, சென்னைக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இங்கே நான் டிஷ்ஷஸ் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு வந்தேன், என்னால் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக டேஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆத்தென்டிசிட்டி. நம்ம ஊரில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படி நான் சொல்லும்போது வாய் ஓடுது, அந்த ஆத்தென்டிசிட்டி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரேர் டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே ஆரம்பிக்கிறோம், போட்டி, ஆட்டு குடல் கறி. இது வந்து போட்டி இங்கே கிடைக்கும். அப்புறம் அப்படியே இங்கே ரைட் போவாங்க, என்னோடய ஃபேவரெட்டு. ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இது பாருங்கள், இஸ் பிரெயின் பிரெயின் கறி. அதான் என்ன, ஆட்டு மூளை தலைக்கறியா, சரி, ஆட்டு தலைக்கறி அது இங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஆட்டுக்கால் சூப்பு இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இதையும் டேஸ்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து லிவர் ஃப்ரை, ஆட்டு லிவர் ஃப்ரை. அதுவும் வந்து சூடாக வந்திருக்கு, நல்லா ஹாட்டாக இருக்குது பிளேட்டில். அப்புறம் ஆம்பூர் மட்டன் பிரியாணி. இது வந்து ஸ்பெஷல் டேஸில் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னோடய லக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படி கிடைக்கும்னு சொன்னார். நான் எப்படி அவர்கிட்ட பேச போகிறேன், நான் சொல்கிற கரெக்டான டேட்ஸில் எப்போ கிடைக்கும்னு. இந்தோ இது வந்து கொத்து ரொட்டி, இங்கே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பரோட்டா பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த வாசனையோட சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு குழம்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம இந்த தலைக்கறியோட சாப்பிட்டா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இன்னொன்னா டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் பேச ஆரம்பிக்கிறதோ இன்னொன்று என்னோடய ரொம்ப ஃபேவரட் டிஷ் ஒன்று வந்திருக்கு, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ்ஷே வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி சூட் எங்கேருந்து, இந்தியாவிலேருந்து வருதா? ஸோ இந்தியாவிலேருந்து இறக்கி அதே இது நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் எங்கே இங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஸோ மேபி நான் ஸ்டார்ட் வித் மை ஃபிஷ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலாலாம் எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ், இது வந்து வெளிலலாம் வாங்குறது இல்லை, ஃபுல்லாக வந்து ஹேண்ட்மேட் ஹோம்மேட் இங்கேயே வந்து பண்ணுறாங்க. ஷெஃப் ரெண்டு சீனியர் ஷெஃப் இருக்காங்க, பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க பண்ணுற ஃபுட்டு அதான் அந்த உங்களுக்கு வந்து அந்த வீட்டு டேஸ்ட் கிடைக்கும். நல்ல நல்ல சூடாக இருக்குது, நல்ல மெல்ட் ஆகுது. இட்ஸ் லைக் ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. அப்படியே எப்படின்னா இது வந்து ஸ்பைசி அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஸ்பைசஸ் உள்ளார இருக்குது. ஸ்பைசினா உரப்பு அப்படிலாம் இல்லை, ஒரு மாதிரி நல்ல வந்து ஸ்பைசஸ் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உள்ளார வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள், இட்ஸ் ஸோ குட். நம்ம ஊரில் வந்து சென்னையில் வந்து நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக அந்த கடலோரமாக போய் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு சண்டே உட்காந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோமே, அந்த டேஸ்ட் இருக்குங்க. இது வேறு ரெஸ்டாரண்ட்ஸில் நான் பார்த்தது இல்லை, டு பி ஃப்ரேங்க். ஸோ ஏன்னா ஒன்று அவங்க வந்து ஃப்ரோசன் இதில் பண்ணுவாங்க, அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டேஸ்ட்டு இதில் இல்லை, ஏன்னா வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரோசன் நீங்கள் வாங்குறது இல்லை, அது இது ஃப்ரெஷ்ஷாக இருங்க. சூப்பர், எல்லாமே அன்னைக்கு ம் சேம் டேவே. ஓகே, ஸோ அது அது மட்டும் இல்லை, அது சேம் டே இவங்களோட கான்செப்ட் நான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட, ஓனர்கிட்ட. அவங்க சொல்கிறது இது தான் சேம் டே கான்செப்ட், எது பண்ணாலும் அன்னைக்கு பண்ணிவிட்டு அடுத்த டே எப்பயும் வந்து புது ஸ்டாக்கு புது ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அதனால தான் இந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ண முடியுது. இது என்னோடய ஃபேவரெட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இங்கே இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே வரும்போது நான் அவங்கள இங்கே அழைச்சிட்டு வருவேன். வரும்போது அவங்க டேஸ்ட் பண்ணது இதே தான், மெயின் வந்து போட்டி அப்படின்னு சொன்னோடனே ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இங்கே கிடைக்குது போட்டி அப்படிம்பாங்க. ஸோ இந்த போட்டி வேறு எங்கேயாவது நீங்கள் சில டைம் சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் வந்து இங்கே பார்க்குறது இல்லை. அதுக்கு வந்து ஒரு
ஒரு திறமை வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது அந்த மாதிரி சமைச்சா தான் வந்து அது ஸ்மெல் இல்லாமல் சமைக்கலாம். அல்டிமேட் போட்டி இது வந்து எவ்ரி டைம் நான் இங்கே வரும்போது அதே குவாலிட்டி அதே இது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஒரே டேஸ்ட், இது வரைக்கும் சேஞ்ச் ஆனதில்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு. மோசம் போட்டி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இந்தியாவில் இருந்துட்டு ஐயோ இங்கே கிடைக்காதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா இங்கே டெஃபினட்டாக கிடைக்கும். டெய்லி கிடைக்கும், எப்போ எல்லா நாளும் இங்கே கிடைக்கும். வந்து என்ஜாய் பண்ணுங்க. கருவாட்டு குழம்பு இன்னைக்கு இல்லை, நான் மிஸ் பண்ணேன். அது வந்து வீக்கெண்டில் பண்ணுறீங்க, ஃப்ரைடே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல வந்து கருவாட்டு குழம்பு கிடைக்குது. அது எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. ஸோ கருவாட்டு பிடிச்சதுன்னா வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க வீட்டுக்கு, கொஞ்ச நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், அது நல்லாயிருக்கும். ஆட்டுக்கால் சூப், ஒரு கிக் இருக்குது, லைட்டான ஒரு கிக் இருக்குது. டேஸ்ட் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து உடம்பு சரியில்லைனா அந்த மூக்கு அடைச்சிட்டு இருந்ததுன்னா கொடுப்பாங்க. ஓ அதே ஒரு ஹெல்த்தி டானிக் மாதிரி சூப்பராக இருக்குது. சாப்பிட்டாலும் ஒரு கால்சியம் தானே. யாரும் திருப்பி திருப்பி எனக்கு ரிப்பீட் பண்ணுறேன்னு நினச்சிக்காங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே கிடைக்குது. அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே செய்ய ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் எப்பயும் வந்து ஒரு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். அந்த குறை இதில் இல்லை. நம்ம ஊர் டேஸ்ட் அப்படி எடுத்துடுறாங்க. நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் விடுங்க, ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்னைக்கு சொல்கிறதுக்கு பல டைம் நான் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி கஸ்டமர். ஸோ நம்ம ஷெஃப் செந்தில் வந்திருக்காரு, பார்ட் டூ பாகுபலி பார்ட் டூ மாதிரி வந்திருக்காரு. ஆம்பூர் ஜீரா சம்பா ரைஸ், அதான் ஆம்பூர் பிரியாணி, அது ஜீரா சம்பா ரைஸில் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரிப்பரேஷனே டிஃப்ரென்ஸ் இதில். இது எனக்கு எப்பயும் பிடிக்கும், எனக்கு இந்த ஜீரக சம்பாரம் பண்ணி இங்கே வாங்கி செஞ்சு பார்த்தேன். அது அந்த டைப்பில் வரல, பட் இது சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, இதில் கொஞ்சோண்டு தலைக்கறி எடுத்துக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் எடுத்து கிரேவி அதில் மிக்ஸ் பண்ணிட்டு, இவர் ஸ்டைலில் இன்னைக்கு சொல்கிற மாதிரி இதில் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த சத சதன்னு இருக்கும்போது அதை எடுத்து அப்படியே எடுத்து அப்படியே வாயில் வச்சிங்கன்னா அமிர்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அமிர்தமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஈரலோட ஸ்ட்ரக்சரும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எனக்கு ஈரல் ஒன்று ஒன்று நான் ரொம்ப கொஞ்சம் அவசரப்பட்டேன், லேம் லைஃப் புரிஞ்சு விட்டுணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இது பாருங்கள், இது இந்த டேஸ்ட்டு மெயினாக வந்து அதில் லெமன் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் மாதிரி குடிக்கும், கொஞ்சம் நெய் டேஸ்ட் இருக்கும். வந்து கடையில் போட்டு பண்ண தவால போட்டு தோசைகள் பெரிய கிலோமீட்டர் போட்டு நம்ம ஊரில் போனோம் பார்த்தீங்கன்னா, பேதி பொண்ணில் போனால் கூட இன்னைக்கும் அந்த சின்ன தோசை கிழமை போட்டு அதில் போட்டு தட்டி கொடுப்பாங்க. அமைச்சா முன்னாடியே இருக்கும், அமைச்சா புள்ளியும் இருக்கும், வெளியே எல்லா கைந்து பொண்ணில் சென்னையில் வந்து அது அத்தன்டிக் ஸ்டைலில் எல்லாமே கிடைக்கும். அந்த ஸ்டைலில் போட்டுருக்கோம், அப்போ எல்லாருக்கும் பிடிக்கும். போட்டி கூட அப்படி தான் பண்ணிக்கிடுவோம், கொஞ்சம் சாஃப்டி மாதிரி பண்ணிவிட்டு யார் கேட்டாலும் உண்மை அது போட்டி டவால போட்டு விட்டு கட்டி கொடுத்து ஆனியன்லாம் போட்டுருக்கோம். அது அது உண்மையில அது டீப்பா ஃப்ரையாக ஸ்மெல்லு வேற மாதிரி வரும், ஸ்மெல்லுக்கு சாப்பிட்டு ஒன்று வந்து ஸ்மெல்லு ஃபுட்டாக பண்ணு. ஆமாம், அது பண்ண மாட்டேங்குது. அது அது எப்படி கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெரிய பெரியகள் நல்லாயிருக்கும். அதான் நம்ம ஊரில் வந்து முனியாண்டி விளையாட்டு அந்த டைமிங் இன்னொரு கூப்பிட்னா ஆடாயிடும், ஆடாயிடும். கொஞ்சம் இயர்லியாக எடுத்தோம்னா சிவியாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் பட் இட்ஸ் வெரி வெரி டேஸ்டி. ஓகே, குழம்பு ரொம்ப
வேண்டாம் அழுதுரு வேற இல்ல மட்டன் கறி இது வேற தலைக்கறியோட கறி வந்து நல்ல டேஸ்ட் ரொம்ப அதுவும் பரோட்டாவோட சூப்பரா இருக்கும் இந்த உள்ள சாஃப்ட் இருக்கும் அது நல்ல சிவப்பு நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லது சூப்பர் ஸோ பாஸ்கர் வந்து ஒரு எல்லாமே இந்த கோவிட்ல வந்து எல்லாமே ரொம்ப பிரச்சனையில தான் இருக்காங்க காசு அனுப்பல இங்க இருந்து வேலையும் இல்லை பசங்களுக்கு ஊர்ல இருந்து பணம் அனுப்புறதுக்கும் பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் வேலை இல்லை ரொம்ப பிரச்சனை எல்லாம் ஸ்டக் ஆயிடுச்சு எப்படி பார்த்தோம் ஒரு நாட்டி வந்து ரெண்டு பசங்க வந்து கேட்டாங்க அவர் வந்து பிரியாணி கேட்டாங்க நான் சொன்ன எஸ்டேட் ப்ரைஸ் மென்ல இருக்க ப்ரைஸ் வந்து 7 pounds 2 14 pounds அவ்வளோ இல்லை அப்படின்னா எவ்வளோ இருக்கு 5 pounds ஒன்னே சொன்ன குடிச்சிருப்பா அப்படின்னு பிரியாணி சுத்தங்க அவன் பார்த்து கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட் வந்து சாப்பிட்டுட்டோம் மெயின் கோர்ஸ் மட்டும் 50% ஆஃபர் பண்ணுறது யார் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் சொன்னால் போதும் நம்ம ஐடியெலாம் கம்மிங்க தேவையில்லை ஏன்னா பசிக்கு வராங்க பைசலாம் போடுறாங்க அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு அது மெயின் கோர்ஸ் தான் ஓகே நான் மற்றதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணது இந்த சைட் டிஷ் ஏன்னா அது குடிச்சிட்டு அது தனியாக ரெங்கு இந்த செட் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்காது அவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கோசம் நம்ம ஒரு என்கரேஜ் பண்ண விரும்பலாம் பசிக்கு வாங்க சாப்பிடுங்க 50% பே பண்ணுறோம் அதோட என்னன்னா இந்த கோவிட் டைம்ல எல்லாம் ஷட்டன் பண்ணியிருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 months கண்டினியூஸா ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்தாரு அது பார்த்தேன் அவரு பாஸ்கர் கொடுத்தா ஈஸ்டர் எல்லாம் மறக்க முடியாத சாப்பாடு சார் இன்னைக்கு சொல்லுவாங்க அவங்க நான் நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்து அப்ப அவங்க கூட சொல்லுவேன் லண்டன்ல போய் சம்பாதிக்கும் போது கோவிட் ஒண்ணு வந்துச்சு காசு இல்லாம இருந்தோம் அப்ப ஒருத்தன் போட்டாண்டா சாப்பாடு அப்படி சொல்லுண்டா என் பிள்ளைங்களை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி எங்களுக்கு காதல இருக்கா ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாங்க கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மெயின் டிஷஸ் okay main course you can select one dish one or two dishes irukum any number of dishes thanagana kudukalam okay only main dishes even fried rice puttur roti biryani okay noodles okay. Item. Any items like fried rice biryani puttur roti you'll get 50% off it okay so students you can always come and avail that discount okay chicken puttur roti அமிர்தம் சரவணன் கரெக்டா கேப்பீங்க அமிர்தம் சொல்லுங்க அது அமிர்தம் சூப்பர் சட்னி சூப்பர் சின்ன பையன் பேபி How is it? Chutney is good. Chutney is good, right? Thank you, I know. Vada in chutney is good. Guys, there's one more thing. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே பஃபே இருக்குது காலையில் மெயினாக அது லஞ்ச் பஃபே ஒரு ஆளுக்கு வந்து 4.99 எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டெட் சாப்பாடு
நம்ம ஊரில் சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் அன்லிமிடெட் சாப்பாடு இருக்குது. ஸோ அதில் 12 வெரைட்டிஸ் இருக்க சாப்பாடில் அந்த 12 வெரைட்டிஸ் இங்கே இருக்கும். மார்னிங் 7 டு ஈவினிங் 5 வந்து பஃபே அவைலபிள் 7 டேஸ் a week. ஓகே, ஸோ வாங்க. அது மட்டும் இல்லை, சரி அந்த இது நான் பஃபே ஏற்கனவே ரொம்ப சீப்பாக இருக்குது, நான் அதில் டிஸ்கவுண்ட் கேட்கல. மெயின் டிஷ்ஷஸ் ஆச்சுன்னா ஹெட்லெஸ் சிக்கன் சொன்னாங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு டிஷ் கொடுங்க எங்கள் சைட்லேருந்து வரவங்களுக்கு. அது 5% இருக்கலாம், இல்லை 1% உங்களுக்கு எப்போ இது இருக்கோ பண்ணி கொடுங்க. ஸோ ஹெட்லெஸ்லேருந்து வந்தால் இப்போ நான் அவர்கிட்ட கேமராவில் வாங்கிட்டேன், சத்தியம் வாங்கிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவர் கொடுக்க மாட்டார், செக் பண்ணுவார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா, ஸோ வந்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்லுங்க. அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணி நீங்கள் எனக்கு சொல்லணும், ஏன்னா வந்து கமெண்ட் கொடுங்க, ஏன்னா நான் தில்ல அடிக்கிறேன், ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன், ஐ நோ அபவுட் திஸ். ஸோ உங்கள்கிட்ட தான் எனக்கு 100% ஷூர் nobody get the food like this in London, in the United Kingdom, like the traditional Chettinadu food. Super. Nobody. It's 200%. Super. தலைவர் இந்த இது ஈஸ்டம் தாதாவே சொல்லிட்டாரு, இங்க வந்து 200% கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டா வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஸ்வீட் சாப்பிட்டுக்கிற ஃபைனலா வந்து இந்த ஸ்வீட்டு நான் இப்போ சாப்பிடணும், சாப்பிடுவோம் கேசரி, அதுவும் கிடைக்குது. அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல நான் லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க அந்த எபிசோட்ல மொளா பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிட்ருப்பேன். அதுவும் வந்து ஃப்ரெண்ட்ல எப்பயும் டில் இருக்கும், எப்போ சூடா கிடைக்கும், எப்போ வந்த சூடா கிடைக்கும், ஈவினிங்ல கிடைக்கும். ஈவினிங்ல வந்தீங்கன்னா சூடா போட்டா ஓகே, சூப்பர். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சூடா கிடைக்கும், நம்ம நாயர் கடையில கிடைக்கிற டீ ஒண்ணு கிடைக்குது இங்க 4 மணிக்கு. அந்த டீ வந்து சூப்பரா இருக்கு, வந்து டீயை அடிச்சு பாருங்க, அதோட பகோடா அடிச்சு பாருங்க, வேற லெவல் டேஸ்ட், மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம ஊர் டேஸ்ட் இருக்கு. ஆமா, பஜ்ஜி வந்து இங்க தான் மட்டும் கிடைக்கும், அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ தான். சூப்பர். அந்த பஜ்ஜி எல்லா பஜ்ஜியுமே இங்க மட்டும் தான் கிடைக்கும், அது சூடா கிடைக்கிறது. முட்டை பஜ்ஜி இருக்கா? ஆமா, முட்டை பஜ்ஜி இருக்கு. இன்னொரு எபிசோட் இருக்கு.